தோழமை சொந்தங்களுக்கு அடிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். கொரோனா நம்ம எல்லாம் முடக்கி போட்டது. முடக்கி போட்டதனால் முடங்கியா போய்விட்டோம் இல்லையே? மாற்று வழியை நாம் பார்த்தோம் இல்லையா? அவ்வப்பொழுது கூட்டங்கள் நடத்தி ஒரு கூட்டங்களிலே பேசி உபாதித்து பல்வேறு செய்திகளை அறிந்து கொண்டிருந்த நமக்கெல்லாம் அடுத்த ஒரு ஆறுதலாக வந்தது கூகுள் மீட். கூகுள் மீட்டிலே வாரந்தோறும் நாம் பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். ஓராண்டிற்கு மேலாக பல்வேறு விதமான பயிற்சிகளை நாம் அளிப்பதற்கு அந்த கூகுள் மீட் என்பது மிக பெரியதொரு சாதனமாக இருந்தது. வளர்ச்சி பெற்ற நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பார்க்கக்கூடிய நேரத்திலே கூகுள் மீட்டிலே நாம் பேசக்கூடியது விவாதிக்கக்கூடியது எல்லாம் மீண்டும் நமக்கு தேவை என்றால் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா? அதற்கான ஒரு மாற்றமாகத்தான் இந்த யூடியூப் சேனலை, அன்புடன் கேவிஎஸ் என்கின்ற இந்த ஒரு சேனலை உங்களுடன் என்றென்றும் தொடர்பிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் துவக்கி இருக்கிறேன். பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுமே நிச்சயமாக இதற்கு ஒரு ஆதரவு தருவீர்கள். ஏனென்றால் இதிலே சொல்லப்படக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுவதாக இருக்க முடியும். ஒரு அரசாங்க ஊழியராக இருந்தால் அவர்களுடைய பணியிடத்திலே என்னென்ன தேவை என்பதை பற்றி எல்லாம் இங்கே விவாதிக்கின்றோம். அஞ்சல் ஊழியராக இருந்தால் தலைமை அஞ்சலக அதிகாரி முதல் ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் வரை அவரைக்கான அந்த சேவை விதிகளை எல்லாம் பற்றி மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விஷயங்களை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மை ஒரு பக்குவப்படுத்தி வருகிறோம். இது மட்டும் போதாது என்பதற்காக லைவ் நிகழ்ச்சியும் நேரலையாக நடத்தி வருகின்றோம். பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம். இந்த அன்புடன் கேவிஎஸிலே இலாக்கா விதிகளை பற்றி பேசுவோம், அஞ்சலகம் பணிபுரிவதை பற்றி நாம் பேசுவோம், இலாக்கா தேர்வு எழுதுவதற்கான என்னென்ன நடைமுறைகள் இருக்கிறது, என்னென்ன பாடங்கள் இருக்கிறது என்பதை பற்றியோடு நாம் பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஒரு இலக்கியத்தில் இருந்து பார்ப்போம். இலக்கியத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சுவைகளை எல்லாம் நாம் கண்டறிவோம். நம்முடைய மன நிறைவிற்காக அவைகளை எல்லாம் கண்டு களிப்போம். ஒரு வரலாற்று உண்மைகளை எல்லாம் இங்கே பார்ப்போம். இந்த சேனல் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்லாமல் ஒரு அறிவினை விசாலப்படுத்தக்கூடிய, இந்த அறிவினையே ஒரு ஆயுதமாக கொண்டு ஒரு எதிர்காலத்திலே ஒரு தோழர்களை திரட்டக்கூடிய ஒரு நல்லதொரு பயிற்சி முகமாக இவைகளை நம்மால் மாற்றிட முடியும். அதற்காக மாற்றிட வேண்டும். இதற்கு நீங்கள் தர வேண்டிய ஆதரவு என்ன தெரியுமா? உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பல பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தாலும் கூட அருகிலே இருக்கக்கூடிய அந்த பெல்லை அழுத்தாத காரணத்தினால் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் என்பது வராமல் போய்விடுகிறது. ஆக உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அந்த பெல் ஐக்கானை உடனடியாக அதை தேர்வு செய்யுங்கள். வாருங்கள், அறிவினை விசாலமாக்கி அதனையே ஆயுதமாக்குவோம்.